சார், உங்களுடைய மூவிஸோட கவுண்ட்ல பாதிதான் ராமராஜன் சார் நடிச்சிருக்காங்க. ஆனா உங்க ரெண்டு பேத்துக்குமே கிட்டத்தட்ட சேம் ப்ரொஃபைல், எல்லாமே ஹிட் அந்த மாதிரியான, பிகாஸ் ஆஃப் இளையராஜா அண்ட் சோ மெனி திங்ஸ். இப்ப ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஆஃப்டர் லாங் ஒரு இயர்ஸ் நீங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரே காலகட்டத்தில் ஒரு படம் பண்ண போறீங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் தானே சார், மறுபடியும் ரெண்டு பேரும் ஹிட் ஆக போறோம், அவ்வளவுதானே? நல்ல விஷயம் தான், படம் நல்லா இருந்தா உங்களோட ஆசீர்வாதம் வரும், அது போதும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதவன், நீங்க நிறைய மிமிக்ரி பண்றீங்க. அதவன், மோகன் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணிருக்கீங்களா சார்? மோகன் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், நான் பண்ணதில்லை. அவர் ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 1 ஹவர். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நிறையா பேசுகிறேன். மற்றபடி என்னென்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, அவருடைய பாடல்கள்னு கேட்டு, இப்போ ரீசெண்டாக நான் யூஎஸில் இருந்தப்போ ஒரு மைக் ஒன்று பார்த்தேன். இவன் அந்த மைக்கை பார்த்தோன்னா உதயகிரத்தில் இப்படி வச்சுட்டு பாடுவார், அதுதான் ஞாபகம் வந்தது. அந்த மைக்கை வந்து நான் அடுத்த தடவை வாங்கி ஆகணும் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க. அந்த கடைக்கார்ட்ட சொன்னேன், இன் மை கண்ட்ரி தெர் இஸ் ஒன் ஹீரோ, he will hold a mic like this, it's a signature holding appdinu. So andalukku enakku vanda avaru paattu rasichu avaru nadippu rasichirken, but avaru kural idirukku na try pannadilla. Maybe inna konja naal kaichu avaroda pesanumna andha kural try panni na pesiren. Kandippa pesuva. Oh, althaga the payanangal mudivadillai padam vandha samayathila inge iruka inge solunga solunga ya solunga ya payanangal mudivadillai padam vandha samayathila or prabala patrikal ezhudirundanga பாடல் வரிகளுக்கு வாய அசைப்பதில் சிவாஜி சாருக்கு அப்புறம் மோகன் தான். ஆக்டிங், எக்ஸ்பிரஷன், டயலாக்ல எல்லாம் சிவாஜி சாருக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, கமல் சார் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பிரபல பத்திரிகை என்னன்னா பாட்டுக்கு வாய அசைக்கிறது இல்லை, நெக்ஸ்ட் சிவாஜிக்கு அடுத்ததுன்னா மோகன் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து ஒரு வேற்று மொழியிலிருந்து வந்தவர், என்ன சிறப்பை எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க, எப்படி அதை அச்சீவ் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப பாலு சார் குரல் கேட்டால தானாகவே வாயை அசைக்கும் சார். ஏன்னா அவர் அவ்வளோ ஃபீலிங்காக தான் பாடியிருக்கார் எல்லா பாடல்களும். அதை கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ணேன், அவ்வளோதான். இல்லை ஒன்றும் ஜஸ்ட் லைக் பிகாஸ் அவர் நீங்கள் பாலு சார் அந்த பாட்டு அதில் கேட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த மணி ஓசை கேட்டு எழுந்துங்கிறது ஆகட்டும், வைகிரியல் வைகை கரையல் ஆகட்டும், இளைய நீள ஆகட்டும், அந்த பாட்டு கேட்கும் போதே யூ ஃபீல் லைக் நீங்களே ஆடணும் பாடணும், சோகத்திலையும் எல்லாமே அது தானாக வரும். இன்ஃபேக்ட் என்னோட பெஸ்ட் அவார்டே பாலு சார் சொல்லியிருக்கிறதா எனக்கு. ஆமா, ஆமா சார், அதுதான் சார், அதுதான். தேங்க்யூ சார். அது எஸ்பிபி சார் அவரோட அவார்டு தான் எனக்கு மிகப்பெரிய அவார்டு. அவர் சொல்லியிருக்கிறத நான் பாடுறேன்னா மோகன் பாடினான்னு கேட்குறாரு, யூஆர் சோ குட் இன் தட் குட் லக்னு சொன்னார் பயணங்கள் முடிவு இல்லை டைமில். அதுக்கு அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறது, அவர் நிறைய சிவாஜி சார் எம்ஜிஆர்லேருந்து இது வரைக்கும் எல்லா ஹீரோகளுக்கும் பாடியிருக்கிறாரு. அவர் கணக்குப்படி அவர் வீட்டில் சொல்லியிருக்கிறது, வெளியில் முதலெல்லாம் சொல்லியிருக்கிறது, அவருக்கு பாட்டுக்கு கரெக்டாக நடிச்சிருக்கிறாருங்கிறதும் என்ன என்னை வந்து முதல்ல பேர் சொல்லியிருக்கிறார். அதுதான் கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் அண்ட் அவார்டு. தேங்க்யூ சார். மோகன் சார் அவர் கேட்டது சார், மோகன் சார் இங்க சொல்லுங்க. அதாவது குங்குமச்சுமிழ், ஏன்னா நானே ஒரு ஞாபகம் மறைக்கிறேன், ஆனா வந்து உங்க படம் இன்னமும் எனக்குள்ள ஓடி இருக்கு. இந்த குட்ஸ் வண்டியில ஒரு கால், அது அப்ப ரெட்டை கால் குருவி நீங்க சொன்னீங்க அப்போ, அவ்வளவு அளவுக்கு அவர் சொன்ன மாதிரியே தான் அந்த பாட்டுக்கு அந்த மகாசைப்புலாம். ஆனா அன்னைக்கு வந்து அவ்வளவு சம்பளம் எல்லாம் கிடையாது, இன்னைக்கு 150 கோடிங்கிறாங்க, 200 கோடிங்கிறாங்க, இன்னைக்கு ஹரா மூலம் திருப்பி வரீங்க. ஒருவேளை அன்னைக்கு விட்டதை பிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிளானா, இதுல அந்த அளவு விஷயம் இருக்குதா? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, அவன் தலையில தமிழனுக்கும் நம்புறவன் நான். எனக்கு என்ன இருக்கோ அது கிடைக்கும், என்ன இருக்கோ அது சாப்பிடுங்க. நாங்களெல்லாம் சாப்பிட போறோம், நீங்களும் சாப்பிட போறீங்க, இருக்கிறதெல்லாம் சாப்பிடுறோமா, எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதானே சாப்பிடுறோம், அவ்வளவுதான் என் லைஃப். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், டைரக்டர் சார், அது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இது என்ன நம்ம பவுடர் நாயகர் இந்த படத்துல பயன்படுத்தலையே, என்ன காரணம்? ஒரே ஒரே ரெண்டு கத்தி இருக்கு ஆனா மோகன் நிகில் அப்படின்ட்டா? சிவனோட ஆயத்திட்டு பேர்ல ஒரு பேரு, தீமை அழிப்பன் பகமை ஒழிப்பன் சொல்லிட்டு, அதனால ஹரான். சொல்லுங்க பாலு. உங்க லவ் தாங்க
பார்த்துருக்காங்க, நாங்களும் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த படத்துலேயும் அதை தாண்டி வேறு ஏதாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஏன்னா லவ்வாக பார்த்துருக்கோம். நாங்கள் டீசர் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. இல்லைங்க, ஓகே, லவ்வாக பார்த்துருக்கீங்க. அது எத்தனையோ படங்களில் லவ், லவ் சீட்டிங்கு, லவ் இது அப்பாவை எல்லாமே பார்த்துருக்கீங்க. இதில் வேறு கோணத்தில் என்ன பார்க்க முடியும் நீங்கள்? அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபேமிலி விஷயங்கள் வரும்போது அந்த 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 ஃபீலிங்குக்கு கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். பட் அதர்வைஸ் டெஃபினட்டாக வேறு ஆங்கிள் ஆஃப் திங்கிங் தான் இது. அண்டு நல்லா பண்ண வச்சுருக்கிறாரு, எனக்கு பிடிச்சிருக்கு, சக நடிகர் நடிகர்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. சில்வர் சில்வர் ஜூப்ளி நாயகன் இவ்வளோ நாள் வந்து ஹீரோவாக தான் களம் காண்டுட்டு இருக்காரு, இப்பவும் ஹீரோவாக தான் இருக்காரு, ஆனால் விஜயோடைய படத்தில் வந்து ஹீரோவாக களமிறங்கியிருக்காரா? இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது கிடையாது. என்னோட முதல் படமே கோகிலாங்கிற படம், கமல்ஹாசன் சார் தான் ஹீரோ, நான் அதில் ஒரு ரோலு. முதல் தமிழ் படம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ மூடு பண்ணியில் பிரதாப் போதன் சார் தான் ஹீரோ, நான் ஒரு கேரக்டர். நமக்கு அப்படியெல்லாம் இல்லை, கேரக்டர்கள் வந்தால் நடிக்கிறதுக்குங்கிறது எப்பவுமே தயாராக இருக்கும். நான் ஒரு நடிகன் பேசிக்கலி, எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான். ஸோ அதனால வரதுல 10 வந்தா இல்ல 1-2 we will select அந்த மாதிரி தான் விஷயங்கள். தவிர வேற ஒண்ணு இல்ல. விஜய் படத்திலேயே இப்போ இல்ல என்ன என்னோட வாய்ப்பு இருக்குங்க. தேங்க்யூ சார். விஜய் விஜயோடைய படத்திலேயே வந்து இப்போ வந்து மூணு பேருமே லவர் பாயா நடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக பிரசாந்த் சாரும் லவ் போர்ஷனு, விஜய் சாரும் லவ் மூவியா வந்து கதை சொன்னாரு. இல்ல கேக்குறோம்ல, இல்ல கதை நடிச்சிருக்கீங்க, இல்ல நடிச்சிருக்கீங்களா? அதான் கேட்க வரேன். நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, லவ் ஒரு பாயா நடிக்கல அவங்க. அவர் படம் ஃபுல்லா லவ் பாயா தான் நடிச்சிருக்காரு மோகன் சார். இல்ல இல்ல எந்த படம் பண்ணலையா சார் லவ் பாயா? ஏங்க இப்போவா? இல்ல தொடர்ந்து நீங்க பண்ண படங்கள்லாம் வாங்க தனியா பேசிப்போம். தொடர்ந்து படங்களை பத்தி நான் இப்ப பேச முடியுமா? எல்லாருக்கும் டின்னர் டைம் இல்ல. இல்ல இதுல மூணு பேரும் அதே மாதிரி வந்திருக்கீங்க லவ் பாயா, அதனால கேக்குறேன். இதுல யாருக்குமே பிரச்சனை இல்லையே. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு புரியல. லவ்வர் பாயா இருக்கிறவன் எப்பவுமே லவ்வர் பாயா இருக்க முடியுமா? ஒண்ணு, எல்லாருக்கும் கதைக்கு ஏற்ற தானுங்க கேரக்டர்ஸ். ஸோ அதில் வித்தியாசமாக கிடைக்கும் போது தான் அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும். அதை டைரக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணால் சந்தோஷம் தானே. இந்த டீசர், இந்த டீசர் பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, நீங்கள் ஒரு நிமிஷம், இல்லை ஒரு நிமிஷம் டீசர், இந்த டீசர் பார்த்தீங்களா? அதில் நீங்கள் வந்து லவ்வாக பண்ணியிருந்தீங்க, இதில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் டைரக்டர் வந்து மோகன்னா மோகன்னு மாற்றிருக்கார். அதனால் இதில் அது இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது இல்லை. டீசர் இன்னொரு வாட்டி நான் போட சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க. நீங்க இது கேட்டீங்க இந்த படத்துல, இல்ல இல்ல இது கேட்டீங்க அதுக்கு முன்னாடி குவெஸ்டின்ல. ஆமா இதுல வந்து, அதனால தான் இதுல வந்து லவ் தான் பண்ணல, மோகன் இல்ல மோகன். தேங்க் யூ பாவம், எல்லாரும் வெயிட்டிங் டின்னருக்கு சார். அதான் சொல்றேன் மோகன் சார். மோகன் சார் உங்களுக்கு ஒரே ஒரு குவெஸ்டின், லாஸ்ட் குவெஸ்டின் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் குவெஸ்டின் இருக்கும். இப்ப என்ன சில்வர் ஜிப்லாம் நிறைய பாத்துட்டீங்க, இப்ப வர படத்துல வந்து 3-4 சக்சஸ் மீட், 5-4 வந்து சூப்பர் ஹிட் எல்லாம் சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து சூப்பர் ஹிட்ல எல்லாம் நீங்க பார்த்து கடந்து வந்தாள் நீங்க, சரிங்களா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இப்போது இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், அப்போவே என்னோட படங்கள் 100 நாளோ சில்வர் ஜூப்ளி ஆனாலும் எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுனதே இல்லை. அப்போவே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது, சார் அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார், என்ன சார் நீங்கள் ஏதாவது நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் பணமாக கொடுத்துடுங்க, நீங்க நம்ம அடுத்த மக்களுக்கு தெரியும் ஓடிட்டு இருக்கிறது, ஓடி இருக்கிறது, நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுல நல்ல கதை இருந்தாங்கிறதுக்கு தான் நான் அப்போலேருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அப்படித்தான் பண்ண போறோம். ஸோ எதுனுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம், இதை ஃபாலோ பண்ணோங்கிறதே இல்லை சார். மோகன் சார், சரிங்க சார், சொல்லுங்க ஐயா. சதீஷ் சைட் சார், இப்போ வந்து சார் ஒரு நடிகர் தான் ரசிகர்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து வருவாங்க, இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்கு. ஏதாச்சும் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரொமான்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லைங்க, தப்பா நீங்க, என்னோட ரசிகர்கள் எப்பவுமே நல்லதா எதிர்பார்க்குறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர் ரசிகர். அதனால தான் நான் சொல்றேன், விதி என்ற படம் ரசிகர் ரசிகர்கள் என்கிட்ட ரொம்ப பர்டிகுலரா எதிர்பார்த்துருந்தா அந்த படமே ஓடி இருக்காது. எப்படி இவன் வந்து ஒரு பொண்ணை சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க, அப்படி பண்ணலை அவங்க. அதனால ரசிகர் ரசிகர்கள் என்னோட ரசிகர் ரசிகர்கள் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது அதுதான். அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும், நான் நல்லா நடிச்சிருக்கணும், அவ்வளோதான். நம்ம பையன், நம்ம வீட்டுக்காரர், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம பையன், நம்ம அப்பா, இப்படி தான் யோசிக்கிறாங்க. அதனால அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.